வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன் புதுசாக நான் ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்னு சொல்லலாம் வோல்டேஜ்லேருந்து கெப்பாசிட்டிலேருந்து ரெசிஸ்ட்லேருந்து பக்காவாக துல்லியமாக செக் பண்ணக்கூடிய ஒரு மீட்டர் தான் அதாவது பார்த்திங்கன்னா அது மேட் இன் சைனா என்ன சைனா வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற ப்ராடக்ட் எப்படி இந்தியாவில் வந்து குவாலிட்டியாக கம்பெனியாக இருக்கோ அதே மாதிரி அவங்க கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய சைனாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிராண்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாங்கலான்ட்டு தான் இது ஃபீட்பேக் பார்த்து காப்பி பண்ணியிருக்காங்க இப்போ இதில் மெயினாக மீட் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் வேறு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேட்டரி தான் வரும் ஜார் லாக் சுவிட்ச் இதுக்கு நான் பேட்டரி ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாக் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூரோசில் போட்டுக்கோங்க அல்ட்ரா அதுக்கு பக்கத்தில் எப்பவுமே வந்து அந்த சுவிட்ச் ஆப்போசிட் நம்ம தொழிலில் இருக்கிறவங்க அது போய் இந்த நம்ம தொழிலில் ஒன்று எல்லா நண்பர்களுக்கும் Panasonic ஒரிஜினல் ரெண்டு சுவிட்ச் வரும் நீங்கள் மீட்டர் எடுத்து நம்ம ஒன்று மட்டும் போட்டுருக்காங்க யூரோசில் போடுங்க காப்பி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் நமக்கு பட் நேஷனல் Panasonic வோல்டேஜ் ஆக்டிவேட்டா இருந்தால் மட்டும் தான் நம்ம Panasonic செக் பண்ணக்கூடிய வேல்யூ கரெக்டாக காமிக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 170 வருது நாலு பேட்டரி கொடுத்திருப்பான் அது கீழ அடி பால் ரேட் ஜாஸ்தியாச்சு 190 வருது பழைய ரேட் அப்படியே வேற லெவல்ல இருக்கு இந்த பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணிடலாம் மீட்டர் என்ன கண்டிஷன் பாத்தலாம் நான் ஐட்டம் அப்படியே இது வந்து 60th Panasonic கண்டிப்பா பிடிச்சதா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கொண்டு உள்ள கப்ளர் இது போச்சு வேற கொஞ்சம் நல்லதா எடுத்து காமிக்கிறேன் பாருங்களே இது வந்து பாத்தீங்கன்னா அடியில அந்த மூணு யாராவது வேணும் வரும் இதுதான் நேஷனல் கண்டிப்பா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ஆரம்பத்துல நேஷனல் வந்துச்சீங்க அதே மைண்ட்ல வந்து கொடுக்கிறேன் ஓகே Panasonic ஜார் லிங்க் அப்படி நீங்க கூட பர்சேஸ் பண்ணிக்கலாம் வேற லெவல்ல காப்பி அடிச்சிட்டாங்க தான் சொல்லணும் இப்ப ரெண்டு ஜாரியுமே இப்ப நான் வெச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களே எனக்கே ஒரு ரொம்ப ஒரு ஆவலோட தான் இருக்கு ஓபன் பண்ணலாம் இது என்ன கவருக்குள்ள கொடுத்திருக்கான் bill copy okay but rate பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன் 3199 பட் இது ஆக்சுவலி price வந்து பாத்தீங்கன்னா 4000 something வருது ₹4000 போட்டு இந்த மீட்டர் வாங்கணுமாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா பட் ₹4000 போட்டு நீங்கள் வாங்கினாலும் அது வர்த்தாக இருக்கணும் ஓப்பன் பண்ணிட்டோம் வாவ் அமேசிங் சூப்பராக இருக்குது உள்ள ஒரு மொபைல் பவுச் மாதிரியே ஒன்று கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இருக்குது சூப்பராக இருக்குது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான் வீடியோ போடும்போதெல்லாம் வந்து இது என்னுடைய நண்பர் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் இது என்னென்னா ஒரு மணின்னு இது ஒன்றும் இல்லை சிவலிங்கம் இது வந்து ஒரு கருங்காலி மாலை தான் இது ஒரிஜினல் தான் நிறைய பேர்த்து கேட்டிருக்காங்க நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன் இது வந்து கருங்காலி பிரேஸ்லெட்டாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஜிப் ஓப்பன் பண்ணிடலாம் எங்கப்பா கொடுத்துருக்குறீங்க அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டாலே போகாது ஓப்பன் பண்ண போகிறோம் 1 2 3 வாவ் சூப்பர் என்ன கொடுத்துருக்காங்க மல்டிமீட்டர் ஃப்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்ன ஓ இது வந்து நம்ம சென்சார் அதாவது நம்ம வாட்டரில் வந்து என்ன சால்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு சென்சார் தெரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங் சென்சார் அதாவது எவ்வளோ ஹீட் வருது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறது நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகட்டும் இல்லை வேறு எதாக இருந்தாலும் எவ்வளோ ஹீட் வருதுங்கிறது செக் பண்ணுறது ஓகே இப்போ நமக்கு இது தேவைப்படாது அப்புறம் வச்சிடலாம் குவாலிட்டி வைஸ்னு பார்க்கும்போது மீட்டரோட ப்ராப் வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஜென்யூனாக ஒரு நீட்டாக இருக்குது குவாலிட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ராபோட குவாலிட்டி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு ரெட் அண்ட் பிளாக் எப்பா மீட்டர்னு எடுத்துகிட்டா சிவப்பு கருப்பு தான்ப்பா வரும் புதுசாக சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு கேப் இதில் கொடுத்துருக்கான். நம்ம வந்து நம்ம செக் பண்ணும்போது ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கேப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து மெஷர் கொடுத்துருக்கான் 600V. இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கான். இது வந்து 1000Vன்னு போட்டிருக்கான். ஓகே, ஃப்ராபோட குவாலிட்டி வைஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. கையில் நம்ம பிடிக்கும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக நல்ல ஒரு சூப்பராக அருமையாக இருக்குது. நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஜென்யூனாக இருக்குது. இதில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயரே காமிச்சிட்டு இருக்காதிங்க, போதும் ப்ரோ மீட்டர் காமிங்க அப்படிங்கிறீங்களா? சரி, இப்போ இந்த ஒயரை நம்ம பேக் பண்ணி ஒரு வாரமாக வச்சிடலாம். ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்கை பார்த்து நம்ம எது எப்படி எப்படி என்னென்னுங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மேனுவலாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. பட் இது அவங்க கண்ட்ரிலங்கனால சைனாவும் கொடுத்துருக்காங்க, ரெண்டு லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ மீட்ரு வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்சிடி. பட் ஒரு மினி கேஜெட், ஒரு மொபைல் ஃபோன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சுவிட்சு பார்த்திங்கன்னா நம்ம ஃபெதர் டச் சுவிட்ச், மைக்ரோ சுவிட்ச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸு ஹோல்டு. இது வந்து நம்ம நார்மல் மல்டிமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராப் மேலே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சைடில் அடியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்ச் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஒரு டார்ச் இருக்குது. இதோட பவர் பட்டன் மேலே இருக்குது. டார்ச்சோட பட்டன் NCV. அதாவது என்னென்னா இது கரண்ட் லீக்கேஜ். இப்போ நம்ம இண்டிகேட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம ஒயரில் வச்சோம்னா அதில் இண்டக்ஷன் கரண்ட் வந்துட்டுருக்கான்னு தெரியறதுக்காக. இப்போ இதை என்ன அதில் வோல்ட்டு பாஸ் ஆகுதுங்க நமக்கு அதில் சென்சார் மூலிமா தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பேட்டரி போட்டு பார்த்துடலாம். அடியில் ஒரு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. மீட்டர் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக, ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. மொபைலுக்கு எப்படி நம்ம பவுச் கொடுக்குறானோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் இந்த ஒரு ஸ்க்ரூ கழட்டினாலே போதும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகிடும் போல இருக்குது. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்க்ரூ ஓரமாக வச்சிடலாம். பேக் கவரை ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. வாவ், சூப்பர். பேட்ரிக்கு அதாவது பேட்ரி பார்த்திங்கன்னா 1.5V AAA பேட்ரி தான். இப்போ நான் ரெஃபர் பண்ணுறது டியூரா. இப்போ இதை நம்ம கட் பண்ணி போட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு -2 ப்ளஸ்ஸு, +2 மைனஸ், மறுபடியும் -2 ப்ளஸ். டோட்டலாக நமக்கு 4.5V. மீட்ரு போட்டோன்னு ஒரு சவுண்ட் வருது. கீ இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் ஆகிற மாதிரியே ஒரு சவுண்ட், பீப் சவுண்ட். நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்படி டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். நான் ஆவலோடு இருக்கேன்னா இல்லையோ, நீங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க. ஓகே, டேர்ன் பண்ணிடலாம். சூப்பர். இதுக்கு மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்கான். ஸ்க்ராட்ச் கார்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நான் பாதியை கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஃபுல்லாவே எடுக்கணும்ங்கிறது இல்லை. இப்போ இந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து நான் பாதி கட் பண்ணி எடுத்துட்டேன், கீழெல்லாம் இருந்துட்டு போகுது. நமக்கு இந்த டிஸ்பிளேல மட்டும்தானே பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பராக இருக்குது. DC voltage இது ரெசிஸ்டர் வேல்யூ செக் பண்ணுறது, பஸர், டயோடு, இது வந்து கெப்பாசிட்டர். டிசி மில்லி ஆம்ப்ஸை செக் பண்ணுறது, இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. இது வந்து எதுக்காகன்னு சொன்னோன்னா நான் அந்த வாட்டரோட லெவல் ஹீட், அதாவது எவ்வளோ ஹீட் செக் பண்ணுறதுக்கான சென்சார் போர்டு செக் பண்ணிக்கிறதுக்கு. பட் இதில் நானே பழக வேண்டியது நிறையா இருக்குங்க. எங்கேஸ் டவுட்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்து ஆம்ப்ஸ் செக் பண்ணுறது, பட் ஆம்ப்ஸ் செக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு எல்இடி பிளிங்க் ஆகுது. அமேசிங், சூப்பருங்க, வேறு லெவல். பட் கேமரா மாதிரி ஒரு சவுண்ட் நாய்ஸ் கீழே வருது நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, டிக் அப்படின்னு. இப்போ நான் ஆம்ப்ஸ் கொண்டு போனோன்னே இங்கே லைட் எரியும் பாருங்களேன், எங்கே கனெக்ட் பண்ணணுங்கிறது. இப்போ இது வந்து மில்லி ஆம்ப்ஸ் செக் பண்ணிக்கிறது, இப்போ ஆம்ப்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ரெசிஸ்ட் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. வா, நான் ஒயர் கனெக்ட் பண்ணோன்னே உள்ள சவுண்டு வரும். நம்ம டிவிடி லென்ஸோட ஆசிலேஷன் சவுண்டு டிக் டிக்னு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அநேகமாக சவுண்டு உங்களுக்கு கேட்குதா மொபைலில்? இப்போ நான் ரெசிஸ்டரில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு அப்ரெஷ்மெண்ட்டாக நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 820K செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெசிஸ்ட் நான் செக் பண்ணுறேன், 820K. மோஸ்ட்லி எந்த ரெசிஸ்ட்டுமே வந்து ஒரு 820னா 820யே காமிக்காது. இப்போ நான் செக் பண்ணுறேன், ஓகே, சூப்பர். 812, ஓகே, கரெக்டாக காமிக்குது. இப்போ வந்து ஒரு 330K நான் செக் பண்ணுறேன், 330K. ஆரஞ்சு எல்லோ, நமக்கு 329.5 ஃபஸ்ட் கிளாஸாக வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஷேக் பண்ணாமல் கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ 330K, ஓகே, சூப்பர். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் வந்து எப்படி செக் பண்ணலாங்கிறது பார்த்துடலாம். இப்போ கெப்பாசிட்டருக்கு வந்து நம்ம மோடு சேஞ்ச் பண்ணணும். மேனுவல், டயோடு, இது வந்து கெப்பாசிட்டர் NF. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 470 50 வோல்ட்டு செக் பண்ணலாம். இப்போ நமக்கு அங்கே 441, 440. ஓகே, இப்போ கெப்பாசிட்டரோட வேல்யூ சூப்பராக கரெக்டாக காமிச்சிருச்சு. ஏன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான், ஏன்னா எந்த காம்பனண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 470 வராது, ஒரு 20-10 கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அவங்க தயாரிக்கிறதே அப்படி தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணக்கூடியது 2263 வோல்ட்டு. எப்போவுமே ஒரு ஃபில்ட்ரு வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்ல ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க லோட் ஆகணும் இப்போ நான் செக் பண்றேன் இப்போ ஃபில்டர் அங்க போய் வோல்ட் லோட் ஆகும் லோட் ஆகி எவ்வளவு எம்எஃப் ன்னு காமிக்கும் இப்போ கரெக்ட்டா காமிக்குதுங்களா 22 சூப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வேற லெவல் இப்போ ஃபில்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ நல்லா இருக்கா இல்ல வேல்யூ மாறி இருக்கா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டர் வர்த்தன் தான் சொல்லுவேன் சூப்பரா இருக்கு எல்லாம் செக் பண்ணிட்டோம் வோல்டேஜ் எவ்வளவு நம்ம செக் பண்ணல அதையும் செக் பண்ணிரலாம் இந்த பேட்டரில எவ்வளவு வோல்ட் வருது அதுக்கு எதுல மாத்தணும் நம்ம DC ல வைக்கணும் இது ஆட்டோல வெச்சிட்டோம் அப்படினா நீங்க வோல்டேஜையும் செக் பண்ணிக்கலாம் ரெசிஸ்ட் வேல்யூ பார்த்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே மாறிக்கும் இப்போ வோல்ட் பாத்தீங்கன்னா 4.15 DC பக்காவா நமக்கு வந்தோம் அதே மாதிரி இங்க DC னு காமிச்சிரும் நமக்கு இப்போ வேற ஒரு பேட்டரி நான் செக் பண்றேன் இப்போ இந்த பேட்டரில எவ்வளவு வோல்ட் இருக்குன்னு பாத்துறலாம் இப்போ 2.63 வோல்ட் இருக்கு இந்த பேட்டரியில சூப்பர்ங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த மீட்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பரா இருக்கு இதுக்கு மேல வந்து பவர் கொடுத்திருக்கான் இந்த பவர் பட்டன் நான் அழுத்துனோம்னா ஆட்டோமேட்டிக்கா லாங் பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் மறுபடியும் நான் லாங் பிரஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன் ஆயிடுச்சு இதுல பேக்ல டார்ச் கொடுத்திருக்கான் இப்போ சூப்பரா இருக்கு ஒரு நார்மல் பவர் தான் பட் கம்ஃபர்ட்டபிளா செக் பண்ற மாதிரி சூப்பரா இருக்கு பட் இது நான் யூஸ் பண்ண எப்படிங்க நமக்கு தகவல் தெரியும் கண்டிப்பா இந்த மீட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் பின் பண்ணிக்கிறேன் நீங்க அதல போய் கூட நீங்க பாத்துக்கலாம் ரெண்டாவது இது யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா எடுத்த உடனே எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியாது இது போக போக தான் பழக முடியும் தெரியும் நானே வந்து எனக்கு தெரிஞ்சது நான் டிசி செக் பண்ணியிருக்கேன் ஏசி செக் பண்ணியிருக்கேன் ரெசிஸ்டர் கண்டினியூட்டி கெப்பாசிட்டி இப்போ தான் நான் வந்து செக் பண்ணுறேன் நான் கெப்பாசிட்டிலாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் கெப்பாசிட்டிலாம் செக் பண்ணதே கிடையாது மீட்டரில் இப்போ வரைக்கும் நான் வேலை பழகுனது எங்கள் ஓனர் பண்ணியிருக்காரு நான் இப்போ செக் பண்ணதில்லை பட் இந்த மீட்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன் 3200 தான் வருது பட் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்குவாங்க கீழே போட்டிங்கன்னா எல்சிடி உள்ள டேமேஜ் ஆச்சுன்னா இது ஒன்றும் பண்ண முடியாது யூஸ் அண்ட் த்ரூ தான் பத்திரமா வச்சுக்கிறது உங்கள் பொறுப்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு டவுட்னா இதோடைய என்ன டவுட் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வியூவர்ஸ்